அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூட்டா இருக்கு, இங்கதான் உன்ன இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா? நியாயம்தான், உன்னோட திறமை புத்திசாலித்தனம் தெரிஞ்சுதான் கூப்பிட்டுருக்கானுங்க. போய் பட்டைய கிளப்பிட்டு வா. என்னது பட்டைய கிளப்பணுமா? மாமா வாங்க. மாமா நான் வந்து டிரைவர் யூனிஃபார்ம்ல இருக்கேன், நீ நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க, நான் உள்ள வந்தா நல்லா இருக்கு, நீ போயிட்டு வா. சாரதா டிரைவர் பொண்டாட்டி, எல்லாம் சரிதா? வேண்டாம், நீ போயிட்டு வா, எனக்கு யூனியனுக்கு போன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. போ, நான் பின்னாடியே வரேன். போ. சரி, சீக்கிரமா வந்துடுங்க. ஆல் தி பெஸ்ட் புள்ள. ஓகே. சும்மா வாங்கன்னு சொன்னா வரதில்ல, 5 லட்சம் ரூபாய் தரும்னு சொன்னதும் வேகமா வரத பாரு. இதுல ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு போய் கெஞ்ச வேண்டியது இருக்கு. எல்லாம் விட்டமின் பா பண்ற வேலை. வாங்க வாங்க மேடம், வெல்கம் டு அவர் கேம்பஸ். மல்லிகா மேடம் இருக்காங்களா? மேடம் இப்ப ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க மேடம். உள்ள வாங்க மேடம். இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். மேம், மேடம் வந்துட்டாங்க. ஹலோ, ஐ அம் மல்லிகா ராஜ், சேர்பர்சன். ஹலோ, நான் சாரதா. வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க அர்ஜென்ட்டா கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். சரி மேம், என்ன சாப்பிட்டாங்க? ஜூஸ், காஃபி ஏதாவது? இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல, தேங்க்யூ. டிவியில உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், வெரி இன்ட்ரெஸ்டிங். கல்விய உயிரிட சொல்றவங்க பல பேரை பார்த்துருக்கேன், பட் ப்ரூவ் பண்ண நீங்க சொல்லும் போது மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. தனியா எத்தனை பேருக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? ஒரு 15 பேருக்கு எடுத்திருக்கேன். இப்ப அந்த செஷன் முடிஞ்சு போச்சு. குட், கரெக்டான டைத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க அண்ணா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், காசு இருக்கிற இடத்துல கல்வி இருக்காது, கல்வி இருக்கிற இடத்துல காசு இருக்காதுன்னு. இப்ப நீங்க வந்துட்டீங்க, நீங்க இங்க ஜாயின் பண்றது எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நல்லது. இனிமே அவங்களும் ஸ்டேட் ஃபஸ்ட் தான் வருவாங்க. வினேன் மேம், மத்த டீடைல்ஸ்லாம் மேம்க்கு சொல்லிட்டியா? ஆ, சொல்லிட்டேன் மேடம். அவங்க சைன் பண்ணா போதும், நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால இப்ப வந்தனா எல்லாம் பாதிக்கும். அதனால முடிச்சிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம், கல்யாணத்தை முடிச்சிட்டே வாங்க. உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும், ப்ரோக்ராம்ல பார்த்தனே. டோன்ட் வரி, எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிட்டீங்கல்ல, உங்க வீடு கட்டுற கனவு கண்டிப்பா நிறைவேறும். Thank you. வெனி, மேமோட செக் ரெடியா? ஆ, ரெடியா இருக்கு மேம். இந்தாங்க அட்வான்ஸ், 5 லாக்ஸ் செக். பேமெண்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, என் ஹஸ்பண்டும் என் கூட இருந்து அவர் கையால வாங்கிட்டா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லவ் மேரேஜா? சரி, உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? அவர் கார் பார்க்ல இருக்காரு. கார் பார்க்லயே அவர் கால் டாக்ஸி ஓட்டுறாரு. அப்ப கன்ஃபார்மா லவ் மேரேஜ் தான். வினி மேம், மேமோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா. ஓகே மேம், கூட்டிட்டு வரேன். கால் டாக்ஸி ஓட்டுறவனெல்லாம் நாம போய் கூப்பிட வேண்டியதா இருக்கு. எல்லாம் நம்ம தலை எழுத்து. என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும்பா, பாத்து. சார், உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. யாருமா? சரதா மேம். உங்களை ஏறுப்பா, அப்புறம் கூப்பிடறேன் உன்ன. என்னையா? ஆமா சார், உங்க வைஃப் எங்க மேடம் கொடுக்கற செக்க உங்க கையில தான் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அப்படியா? எப்போதுமே இப்படித்தான்.
ஹலோ சொல்லு மூர்த்தி. ஆமாப்பா, நான் அண்ணியோட இங்க வந்து ஒரு காலேஜுக்கு வந்திருக்க முக்கியமான வேலையா? என்னது அப்படியா? நீ வெயிட் போன, நான் உடனே வந்துடுறேன். சார், என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் டெலிவரி, அவங்க பெயினோட இருக்காங்க, அதான் நான் போகணும். அது மனசார வேலைய விரும்பி பண்ணணும். நீங்களே செக் வாங்கிக்கோங்க. உங்க சன் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவீங்கல்ல? என்னங்க நீங்க, நீங்க இல்லாமையா? நானே வந்து இன்வைட் பண்றேன். தேங்க் யூ. வெனி, மேம் மேம் கூட்டிட்டு நம்ம ஆபீஸ் காலே டிராப். இல்ல இல்ல பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்லைங்க, சரி வரேன். சரி, தேங்க் யூ. ரொம்ப அழுந்து தான் பேசுறாங்க, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இத வச்சு பாக்கவா? அழகா இருக்கு வெண்பா, இது எல்லாமே புது மாடலா இருக்குல்ல? ஆமா சிவந்தி, சித்தி தான் நந்தினிக்குன்னு பாத்து பாத்து வாங்கினாங்க. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயமா சொல்றேன், கல்யாணத்தன்னைக்கு ஊர்க்கனே நந்தினி மேலதான் இருக்க போது. ஆமா சார், அந்த பிளான் தான் போயிட்டு இருக்கு. விசா தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இழுத்தடிக்கிறானுங்க. இல்ல ஏதாவது சொன்னா நம்ம போய் பாக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, அதானே ப்ராப்ளமே. ஆமா சார் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆ சார், நான் அதை கூப்பிடுறேன் சார். ஆ தேங்க்யூ சார். ஏ தீபா, என்ன பண்ணிட்டு இருக்க? தீபா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். தீபா உன்னதான் கேக்குறேன், சூட் கேஸ்ல துணி எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க போற? எங்க போறேன்னா வேற எங்க போவேன்? என்ன நடந்தது? இப்ப எதுக்கு நீ தேவை இல்லாம பழைய கதையெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்க? ஓ, இதெல்லாம் பழைய கதை மாதிரியில இருக்கு உங்களுக்கு? அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க சித்தி வரவனுக்கு பார்த்து பார்த்து செய்யறாங்கல்ல? ஏய் தீபா, என்ன சொல்ற நீ? ஏங்க, இந்த வீட்டுக்கு நான் எவரோ மூத்த மருமக தானே? இது வரைக்கும் இந்த அடினு ஊரப்பட்டு தாங்க போட்டிருப்பாங்களா? ஆனா வரவ உங்க தம்பி லவ் பண்ற பொண்ணு தெரிஞ்சும் அப்படியே தங்க நகையை அள்ளி அள்ளி விடுறாங்க. எதுக்கு இந்த ஓரம் வஞ்சன? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா போயிடுச்சுல. நீங்க பொண்டாட்டிதான் கோவிச்சுட்டு போயிட்டா, இவனும் வால் பிடிச்ச மாதிரியே பின்னாடி போயிருக்கா, என்ன அர்த்தம்? என்ன இவன் இல்ல? சரி, நீங்க வெளியில போனோம், கிளம்பல.
உன் ஹேண்ட் பேக்ல என்ன எடுத்து வச்ச? திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி வாங்க போலாம். எங்க போகும்போது நான் சொல்றேன், வாங்கலே. முதல்ல நீ பேக்ல என்ன எடுத்து வச்சான்னு சொல்லு. ஐயோ ஒண்ணு இல்ல மாமா, நீங்க வாங்க போலாம். இங்க பாரு சாரதா, நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை அங்கிட்ட இருந்து மறைக்கிற. சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல? சந்தோஷப்பட மாட்டீங்க, சண்டை போடுவீங்க. சண்டை எல்லாம் போட மாட்டேன், குடு பாக்கலாம். இல்ல இல்ல இருங்க, நானே காட்டுறேன். என்னது? நகை. யாருக்கு? தீபாவுக்கு. 10 பவுன் கிட்டத்தட்ட 3 லட்சம் இருக்குமா? என்ன சாரதா விளையாடுறியா? என்னக்கு இது? சும்மா இருக்க ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அதான் போகும்போது பேசலாம்னு சொன்னேன்ல. இது நல்லால சாரதா, உன் மூத்த மருமக கோச்சுக்கிட்டு போவா, அவளுக்கு நீ 10 பவுன்ல நகை எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் கூட்டிட்டு வரணுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? ஐயோ மாமா, என்ன நீங்க நிலைமை புரியாம பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம நிலைமை அவ புரிஞ்சுக்கிட்டாளா? அவ கல்யாணம் தப்ப நம்மளுக்கு வசதி இல்ல, அவளுக்கு நகை போட முடியாம போயிருச்சு. இப்ப நடக்கிறது நந்தினியோட கல்யாணம். அவளுக்கு போடுற நகையே எனக்கும் போடணும்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு போய் அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டே என்ன அர்த்தம்? வேண்டாம் புள்ள, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஐயோ மாமா, அப்ப இல்ல இப்ப இருக்கு, செய்யறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வீடு கட்டுறதுக்கு வச்சிருக்கிற பணம், அது உன்னோட கனவு லட்சியம். அவ திமிரு பிடிச்சு போய் அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துருக்கா. நீ இருக்கிற பணத்தை எல்லாம் நகையா மாத்தி கொண்டு போய் கொடுத்து அவளை கூப்பிட்டு வருவியா? வேண்டாம் சாரதா, அதெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். இந்த தீபா இந்த கல்யாணத்துக்கு வரலினாலும் பரவாயில்ல, நீ இதை செய்யக்கூடாது. என்னமாமா பேசுறீங்க? மூத்த மருமக கல்யாணத்துக்கு வரலனா பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்களா? பேசட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. போதும் சாரதா, இப்படி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துதான் நீ எல்லாத்தையும் இழந்திருக்க. என் விஷயம் உட்பட இனிமேல் நீ யாருக்கு எதை விட்டு தராத? ஐயோ மாமா, அதெல்லாம் இல்ல மாமா. பாவம் மாமா, அவ என்ன செய்வா? வேலைக்கு போறவ, அவ நம்ம கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேப்பா? ஏதோ கேட்டுட்டா மாமா, செஞ்சு கொடுத்துருவோமே. என்ன மாமா, ஏன் மாமா இது பெருசு பண்றீங்க? வாங்க போலாம். தப்பு பண்ற சாரதா, இத்தனை வருஷமா உன் உழைப்பை எல்லாம் இந்த குடும்பத்துக்காக விட்டு கொடுத்துட்டு இருக்க, இப்போ மருமகோ பேரன் பேத்தி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே போக போற? என்ன இதெல்லாம், இதான் உன் தலையெழுத்தா? வேண்டாம், இதை என்னால அனுமதிக்க முடியாது. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். மாமா, இப்ப நீங்க என் கூட வரப்போறீங்களா இல்லையா? முடியாது, முடியாது. வரமாட்டீங்க? வரமாட்டேன். என் பேச்சு கேட்க மாட்டீங்க? வரமாட்டோம்ல, கேட்க மாட்டேன் இந்த விஷயத்துல. அப்ப நிஜமா வரமாட்டீங்க? நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. சரி சரி மாமா, சரி. உங்க வண்டியில மனைவி சொல்லே மந்திரம்னு ஒட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதை இப்ப நான் எடுத்து என்ன சொல்லிவிட்டேன்னு நீ அதை தூக்கி எறியற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா? ஐயோ, அது நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? இப்ப நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? ஐயோ, நீ என்ன சங்கட, நான் தூக்கி போட்டுடுவேன். சரி சரி சரி, மனைவி சொல்லே மந்திரம். அப்படி வாங்க, வழிக்கு வர வாங்க. தீபா, இவ்ளோ தூரம் எடுத்து சொல்றேன், இவ்ளோ சொல்லி நீ வீட்டுக்கு வர மாட்டே நடமுடிக்கறல? என்ன மாப்ள நீங்க, அவ தான் வர மாட்டேன்னு சொல்றல, அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி அல்லுடுக்கு செத்த அர்த்தம் காதா? இத பாருங்க மாப்ள, நீ கிளம்புங்க, உங்க வீட்டு கல்யாணம் முடிஞ்சது அவ வருவா. கல்யாணம் முடிஞ்சா? ஓ, அப்ப இந்த ஜென்மத்துல நீ வீட்டுக்கு வர போறது இல்ல அப்படிதானே? அப்போ உங்க தம்பி கல்யாணத்துக்கு நான் வரலனா உங்க வீட்டுக்குள்ளே நான் வர முடியாது அப்படிதானே சொல்லப்றீங்க? நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு தீபா. கல்யாண வீட்டுல மூத்த மருமக எங்கன்னு கேட்டா நாங்க என்னன்னு பதில் சொல்றது? சொல்லுங்க, மூத்த மருமகளுக்கு நாங்க செய்ய வேண்டியதை செய்யல, அதனால அவ அம்மா வீட்டு கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுங்க. இதுல என்ன வெக்கம் உங்களுக்கு? ஏய், ஏன்டி இப்படி பேசுற? கல்யாண பொண்ணுக்கு போற நெகை மாதிரி எனக்கும் போடுங்கன்னு எவ்வளவு உன் மாதிரி கோச்சிட்டு வெளியே போவலா? மாப்ள, என் பொண்ணு உங்ககிட்ட என்ன கேட்டான்னு இப்படி வீடு வந்து சண்டை போடுறீங்க? மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? இவ என் பொண்டாட்டி, எங்க வீட்டு மருமக. ஆனா இப்ப சம்பாதிக்கிற காசெல்லாம் இங்க தானே கொண்டு வந்து கொட்டுறா? எல்லாம் பக்கனே சாப்பிடுறீங்கல்ல, அத பத்தி என் சித்தி என்னைக்காவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களா? எங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? சே, அப்படி அப்பெல்லாம் சம்பாதிச்சதா மீன்களே இவாளா? ஐயோ அத்தை, எது பேசுறதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் தமிழ்ல பேசுங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒன்னும் புரியலையா? அதான் உங்க சித்தி எல்லாத்தையும் சொல்லி வீட்டுல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றா. மாப்ள,
இவ்ளோ கோவம் வருதே உங்களுக்கு? என் பொண்ணுக்கு இது வரைக்கும் தங்கத்துல ஏன் தகரத்திலயாவது ஒரு நகை வாங்கி போட்டிருக்காங்களா? உங்க சித்தி பெருசா சித்தி சித்தின்னு பேசிட்டு இருக்கீங்க. பொல்லாத சித்தி ஊர் உலகத்துல இல்லாத. பாருங்க, என் சித்திய பத்தி பேசுறீங்க, அப்புறம் நான் பொல்லாதவன எடுத்து தேவல பேசு. என்ன இது சித்தி, இவங்க என்ன பேசுறாங்க தெரியும்? பெரியவங்க கிட்ட இப்படியா குரல் உசத்தி பேசுவ? முதல்ல மன்னிப்பு கேளு சித்தி, முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க சம்பந்தி, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. நீங்க ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. அட போங்க சம்பந்தி, உங்க ஐடியால எனக்கு தெரியாதா? நீ முன்னாடி போய் சண்டை போடு, அப்புறம் நாங்க வந்து சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறோம்னு நீங்க பேசி வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படிங்க பேசுறது? என் பொண்ண என்ன வீதிலியா பேத்து போட்டிருக்கோம்? வர்றவளுக்கு நகை நகையா வாங்கி போட்டுட்டு இருக்கீங்க. என் மகளுக்கு ஒரு சின்ன நகை வாங்கி போட்டா ஏன் குறைஞ்சா போயிடுவீங்க? அப்படி மீ மனசுல என்ன அர்த்தம்? வர்ற மருமக பணக்காரி, நான் கூத்துரும் பிச்சைக்காரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் அநியாயங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணா இப்படிதான் உதாசீனப்படுத்துவீங்களா சம்பந்தி? ஐயோ என்ன இது, போது விடுங்க. இப்ப என்ன இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? வார்த்தையை விட்டா அப்புறம் சண்டைதான் வளரும். என்ன குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு வந்துட்டீங்க போல. இதோட என் பொண்ணு கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏங்க, உங்க பொண்ணு கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீடு வந்திருக்கா, என்னமா ஏதுமானு பேசி சமாதானப்படுத்துவீங்களா? அதை விட்டுட்டு இப்படி உசுப்பேத்தி விட்டு இருக்கீங்க. மாமா, நீங்க இருங்க, தீபா கிட்ட நானே பேசுறேன். தீபா, என்னமா கேட்கணும்னு நினைச்சா என்கிட்டே கேட்டிருக்கலாம்ல. நீ எங்க விட்டு மூத்த மருமக, நீ இப்படி செய்யலாமா? மூத்த மருமக நீங்க நினைச்சிருந்தா என்ன இப்படி எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்திருக்க மாட்டீங்க. எனக்கு உன் மனசு தெரியும் தீபா. கேக்குறது சரியா இருந்தா நெத்திக்கு நேர முகத்தை பார்த்து இது வேணும்னு என்கிட்ட கேட்டிருப்ப. நீ இவ்வளோ தயங்குறனா கேட்டது சரியா தப்பான்னு உனக்கே தெரியல. அதான் என்கிட்ட கூட சொல்லாம கலைகிட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்ட. இல்ல, வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உன்னையும் வெண்பாவையும் நான் பிரிச்சு பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கிறப்ப உன்னையும் வரப்போற மருமகளையும் நான் பிரிச்சு வச்செல்லாம் பாப்பேனா? சொல்லு, நீ தானே மூத்த மருமக. நீ இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு இப்படி கோச்சிட்டு இங்க வந்தனா நல்லவா இருக்கு? இல்ல, அதுக்கில்ல கலைங்க வா. டேய் வாடா, தப்புனா பொண்டாட்டிய கோச்சுக்கிறது சரி நான் ஏத்துக்க மாட்டியா? நீ வா, இங்க வா. இந்தா இது கழுத்துல போடு சித்தி. டேய் போடுறா போடு. போடு. என்ன சம்பந்தி, இப்ப மருமகளை கூட்டிட்டு போலாமா? அதுக்கு என்ன சம்பந்தி, உங்களை நம்பிதான் இங்க பொண்ணு அனுப்பி வச்சிருக்கோம். நீங்க தான் அவளுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து செய்யணும். செய்யலாம் செய்யலாம். ஆனா புகுந்த வீட்டுல இருந்து பொண்ணு சந்தோஷமா வந்தாலே என்ன பிரச்சனைன்னு கேட்டு பழகுங்க. நம்ம அம்மா அப்பா சந்தோஷம் கேட்டு போயிடும்னு ஒன்றும் சொல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டு வந்தவள சமாதானப்படுத்தி நீங்க தான் அனுப்பி வைக்கணும். சரி, இந்தாம்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்க. ஏய், நீ முதல்ல வீட்டுக்கு வா, கூட்டிட்டு வாப்பா. போய் பேக்ல எடுத்துட்டு வா. வாங்க வரேங்க. என்னம்மா சிரிக்கிறீங்க? அது இல்ல புள்ள, மனுஷங்க மனச மாத்துறது கூட ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. அத நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு. ஆனா இந்த யுத்தி எல்லாம் உனக்கு நல்ல கை வருது புள்ள. நீ டீச்சர் இல்ல, ஆனா எனக்கு தான் அது பிடிபட மாட்டேங்குது. போக போக எல்லாம் தெரியும். போன் அடிக்குது. யார் இந்த நேரத்தில்?
யாரு? நந்தினி மாமா. ஸ்பீக்கர்ல போடு மாமா. சொல்றேன்ல, ஸ்பீக்கர்ல போடு. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்ன ஆண்டி பேச்சையே காணோம், தூக்கு வரலையோ? இல்ல, பரீட்சை பேப்பரை திருத்திக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணலாம், கவனத்தை எதுல திருப்பலாம் நினைச்சு பரீட்சை பேப்பரை திருத்த உட்கார்ந்து இருப்பீங்க. Am I right? ஆமா ஆண்டி, பையன் கல்யாணத்தை பார்க்க கூடாதுன்னா யாருக்கு தான் தூக்கம் வரும்? என்ன பண்றது, நீங்க பண்ணி வச்ச பிரச்சனைக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல? இல்ல நந்தினி, நான் சும்மா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீ தான் டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன். தா, நீ முதல்ல போனை கட் பண்ணி தூங்கு, சரியா? ஹோ 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 ஆண்டி, என்ன நீங்க இருங்க, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சட்டுன்னு போனை வைக்க போறீங்க, புரியலையா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் பாருங்க.